பொதுச் செயலாளர் அன்னை டிடிவி தினகரன் தலைமையில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி இது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணதில் சட்டப்பேரவை தலைவர் செஞ்சது தவறுன்றத உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காக மேல்முறையீடு பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மேல்முறையீடு பண்ண போகிறோம். சட்டப்பேரவை தலைவர் ஒவ்வொரு முறையுமே பழி வாங்கும் நோக்கத்தோட நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நாங்க 18 பேரு அண்ணன் டிடிவி தினகரன் பக்கம் இருந்த ஒரே காரணத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாரு. ஓட்டு மாத்தி போட்ட ஓ பன்னீர்செல்வம் உட்பட 11 பேர் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. இதை உலகத்துக்கு தெரியப்படுத்தின நாங்கள் நிரபராதி, சட்டப்பேரவை தலைவர் செய்தது தவறு என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணம்தான் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவதாக 18 சட்டமன்ற உறுப்பினரும் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கோம். நல்ல கேள்வி கேக்குறீங்க. அவரு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. மேல்முறையீடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாளையே தேர்தல் வந்தாலும் 18 பேரும் தேர்தலை சந்திக்க தயார். வாய்ப்பு 100% இருக்கு. யாரும் தடை போட முடியாது. 18 பேர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றியை பெற்று மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தகுதி இழப்புல தேர்தல் ஆணையம் கிளியரா சொல்லியிருக்காரு கமிஷனர். தேர்தல போட்டியிடுவதற்கு தடை இல்லை, 18 பேரும் போட்டியிடலாம். சோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தேவையில்லை. நாங்க மக்களை பார்த்துக்கிறோம். மக்கள் மன்றத்தில் நிச்சயமாக நாங்கள் வெற்றியை பெறுவோம். இந்த தீர்ப்பு எந்த வகையிலும் தேர்தல் நிர்வாகத்துக்கு தடை இல்லை அப்படிங்கிறது சட்ட நிபுணர்கள் எல்லாருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு கொடுத்த தீர்ப்பில் நிறைய குறைபாடு இருக்கிறதா வழக்கறிஞர் சொல்கிறார். இது எடியூரப்பா வழக்கில் இதே மாதிரி தான். சிஜே இன்னொரு ஜட்ஜு, இங்கேயும் சிஜே இன்னொரு ஜட்ஜு, அங்கேயும் 3வது ஜட்ஜு, இங்கேயும் 3வது ஜட்ஜு. ஆனால் அங்கே குமார் சொன்னது தான் உச்ச நீதிமன்றத்தில் எடுபட்டுச்சு. இங்கே நம்ம சுந்தர் சொன்ன ஜட்ஜு தான் எங்களுக்கு சாதகமாக உச்ச நீதிமன்றத்தில் வரும்ன்றது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. 30 நாளில் 30 to 90 நாள் ஃபைல் பண்ணலாம். அதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் ஃபைல் பண்ணி மேல்முறையீடு போவோம். மேல்முறையீடு போகாது, போக மாட்டேன்னு சொன்னேன் உண்மை. இப்போ எங்களுக்கு என்ன சட்ட பயம், இந்த இந்த மைனாரிட்டி அரசை பார்த்து எங்களுக்கு என்ன பயம் வருதுண்டா, எதுக்கு எடுத்தாலும் அரசாங்கத்தை வச்சு பவரை வச்சு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறது மாதிரி வர்றாங்க. நாங்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் ஃபைல் பண்ணும்போது கூட எங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சரின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ மேல்முறையீடு பண்ணுறோமே தவிர இதுக்காக இல்லை. மேல்முறையீடு பண்ணிக்கி இருக்கும்போது எலெக்ஷன் அடுத்த மாதமே டிக்ளேர் பண்ணால் 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த தேர்தலில் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கும். வெற்றியும் பெற போகிறது உண்மை. அது பண்ணுறாங்க பண்ணலை அது தேவையில்லை. மேல்முறையீடு போகிறோம். மேல்முறை நடந்து வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது தேர்தலை வச்சா தேர்தலையும் சந்திக்கிறேன் நாங்கள். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பின்வாங்கல் மாதிரி தெரியுது சார். அதாவது பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் வந்து ஒழுங்காக இடைத்தேர்தலை நடத்த வேண்டியதுன்னு சொல்லி கூப்பிடுறேன். இப்போ திடீர்னு நான் சொன்னதை நீங்கள் முதல் நோட் பண்ணணும். சட்டப்பேரவை தலைவர் ஒவ்வொரு முறையும் தவறு செய்து கொண்டிருக்கிறார். சட்டத்தை தவறாக பயன்படுத்தி பழி வாங்கி கொண்டிருக்கிறார். அவர் பயன்படுத்தியது தவறு என்பதை சுட்டிக்காட்டுற வகையில் தான் நாங்க மேல்முறையீடு போறமே தவிர பயந்து போகல. சார், இப்ப நீதிமன்றம் வந்து அவர் செய்யறது சரின்னு சொல்லிருச்சு மேல்முறையீடுல, அப்புறம் அந்த மாதிரியான தீர்ப்பு தான் சார் நீதிமன்றம் ஏத்துக்கிறேன் சார் அவருடைய செயல்பாடு. இல்ல இல்ல, எப்படி எடியூரப்பா கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் அவளுக்கு சாதகமா சொல்லுச்சு? சார், நம்ம தமிழ் இதுதானே சார். நீங்க ஏன் அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. எத்தனை நாள் கழுகுறது அவர் மேலேயும் கேஸ் இருக்குல்ல, வழக்கு நிலுவையில் இருக்குல்ல,
நீ பண்ணது செல்லாதுன்னு போட்டிருக்கோம், நாங்கள் வழக்கு போட்டிருக்கோமே. நாங்கள் மேல்முறையீடு நாங்கள் செய்யும் பொழுது தேர்தலை சார் அதே டிட்டோ தான் இது நடந்திருக்கு. அங்கே நடந்தது தான் இங்கேயும் நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம். வழக்கை வந்து விரைவாக முடிக்க சொல்லி நாங்கள் மேல்முறையீடு போகிறோம், அவ்வளோதான். மேல்முறையீடும் போதே நாங்கள் வந்து வழக்கை வேகமாக முடிக்கணும், விரைவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து மேல்முறையீடுலேயே நாங்கள் வந்து எங்களோட பிரேயராக சொல்ல போகிறோம். ஆ அந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்கல. விரைந்து இந்த வழக்கை முடிச்சு எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்க போறோம் மேல்முறையீடு. சார் இப்போ காலையில் ஒரு உண்ணாவிரதம் அறிவிச்சிருந்தீங்க, அது வந்து தொடருமா சார்? அது தொடரும். 10ஆம் தேதியிலேருந்து 2 மாதம் ஒவ்வொரு இந்த 18-22 சட்டமன்ற தொகுதியிலேயே இந்த அரசை கண்டித்து அடிப்படை வசதிகளை எதுவுமே செய்யாத இந்த மைனாரிட்டி அரசை கண்டித்து 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம். துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி தினகரன் வந்து உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறார். எல்லா உண்ணாவிரதத்தில் 22 தொகுதியுமே 22 10ஆம் தேதி ஆண்டி வீட்டில் தொடங்குது. இறுதி ஆர்கே நகரில் அண்ணன் தொகுதியில் முடிக்கிறோம். வெற்றிவேல் மெட்ராஸில் இருக்காரு. பார்த்திவன் உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருக்காரு. வேற இதில் என்ன சார் சடவு வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் இருக்கீங்க ஊடுவங்க சடவு தான் மெயினாக தெரியுது. அரூர் முருகனத்தை போன தடவை கேட்டீங்க, ஆளை காணாமட்டீங்க. பாபா அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், நைட்டு நைட்டாக வந்துட்டாரு. நாங்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் மிக மிக தைரியமாக எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். கூட்டத்தில் எல்லாமே கலந்துக்கிட்டு எக்ஸப்ட் பார்த்திவன் வெற்றிவேல். அடிஷனலாக ரெங்க இவர் ரத்ன சபாபதி கலைச்செல்வன் பிரபு அடிஷனலாக கலந்துருக்காங்க. ஆமாம் சார் ஒன்று நாங்கள் 18 MLAக்கள் 16 MLAக்கள் இல்லை 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 வழக்கறிஞர் வந்தார். வழக்கறிஞர் கேட்டிருக்கேன் துணை பொதுச் செயலாளர்கிட்ட, இப்போ தான் பார்த்துருக்காரு முந்தா நாள். இன்னும் 15 நாள் கழிச்சு தான் பார்க்கணும். ஒரு 6-8 பேரை கூப்பிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பேசுவோம் நாங்கள். தெரிஞ்சிருக்கும்ல அம்மா, சின்னமாவுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, தகவல் தெரிஞ்சிருக்கும். துணை இல்லை பொதுச் செயலாளர் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டது உண்மை. துணை பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிட்டோம், நிச்சயமாக சின்னம்மாவிட்ட சொல்லி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உள்ள இருக்காங்க. இந்த முடிவு திடீர்னு நேற்று தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. இதெல்லாம் வச்சு இடையில போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது. இனிமேல் தான் போய் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் சின்னமாவிட்ட. ஆமா அதுல அதான் நேற்று துணை பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, பொதுச் செயலாளர் சின்னம்மா துணை பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. கட்சி ரீதியாக என்ன ஒரு டிசிஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நேற்று டிசிஷன் எடுத்ததை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணார், அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நான் பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லிக்கிறேன்ட்டார். நோ ப்ராப்ளம், அதில் ஒன்றும் பிரச்சனை வராது. அவ்வளோதான். கொஞ்ச நாளில் பாருங்கள், 2-3 நாளில் போயிடுவோம். மிக விரைவில் மிக விரைவில் 2-3 நாளில் மேல்முறையீடு போயிடுவோம். இப்போ வரல தோல்வியை சந்திச்சா கூட வெற்றி பெற்றிருந்தா கூட இந்த அரசாங்கம் உடனே அப்பீல் போயிருக்கோம். நாங்கள் அவங்களும் செய்கிறத இப்போ நாங்கள் செய்கிறோம், ரைட்டா? எங்களை சும்மா விட மாட்டாங்க, உடனே அப்பீல் போயிருப்பாங்க. இப்போ நாங்கள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் அப்பீலுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஸ்பீக்கர் சொன்னது தவறுன்றதை நாட்டுக்கு தெரியப்படுத்தணும். உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.